நிறைய ஆய்வுக்கு அப்புறம் தான் அந்த மருந்தெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்டில் அலோவ் பண்ணி நிறையா ஆய்வுகள் நடத்தி அது கிட்னிக்கும் இருதயத்துக்கும் நல்லது தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் யூஎஸ் அப்படியே அப்ரூவல் கொடுத்து அது மார்க்கெட்டுக்கு வந்து வருஷக்கணக்கில் ஆச்சுது, 4-5 வருஷம் ஆச்சுது. அது எஸ்ஜிஎல்டி இன்றைக்கி விட்டார், ஒரு ஹார்மோன், அந்த ரீஅப்சார்ப்ஷன், திரும்ப அந்த சுகர் ஃபில்டர் ஆனதை திரும்ப ரத்தத்துக்குள்ளே உறிஞ்சக்கூடிய ஒரு ஹார்மோனை வந்து இது தடை பண்ணுது. எஸ்ஜிஎல்டி இன்ஹிபிட்டார் அதை வந்து தடுக்குது, வேலை செய்யாமல் தடுக்குது. அப்போ ஃபில்டரான யூரின் வந்து யூரினில் உள்ள சுகர் அப்படியே யூரினில் போயிடுது. பிளட்டில் சுகர் குறையாக இருக்கும், யூரினில் 4+ தான் எப்போதும் இருக்கும். அப்போ சில லேடிஸ்க்கு வந்து இது வந்து ஒபீஸ் லேடிஸு, அவங்க இந்த ஜெனிட்டல் ஹைஜீன்லாம் ஒழுங்காக வைக்கல அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா சக்கரை அதிகமாக இருக்குது யூரினில், அந்த ஸ்கின்லேருந்து கிருமி உள்ளே போய் கிருமி தொற்று வரக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரு. ஆனால் அதை தாண்டி இருதயத்துக்குமே, இருதயத்துக்கும் கிட்னிக்கும் அது நல்லது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அது அந்த மாதிரி மெடிசின் மனுஷன் எங்கெல்லாமோ இப்போ நம்மளே நிலவுக்கு ஆள் அனுப்ப இல்லையா சந்திரயான் மூலமாக, அந்த மாதிரி என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இப்போ எந்த மாதிரி இன்சுலின் மெட்டபாலிசம் என்ன நடக்குது, சுகர் மெட்டபாலிசத்தில் என்ன ஆகுது, எங்கெங்கெல்லாம் ஒரு செக் வைக்க முடியும், சுகரை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு ஆராய்ச்சி பண்ணி தான் அது பாதுகாப்பான மருந்து தான் அப்படின்னு சொல்லி எஸ்ஜிஎல்டி இன்ஹிபிட்டார் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட இப்போது இருதய டாக்டர், கிட்னி டாக்டர் எல்லாருமே அது போடுறாங்க. இருதய டாக்டர் பொதுவாக கூட, ஏன்னா அந்த மாதிரி கேஸ் போடுறதில் வந்து கிட்னிக்கு லோடு குறையுது, பிபி குறையுது, பேஷண்ட்டுக்கு வெயிட் குறையுது. வெயிட் ரொம்ப குறைஞ்சவங்களுக்கு அந்த மருந்து போட முடியாது, ஒபீஸாக இருக்கவங்களுக்கு போடலாம். ஒரு 6 மாதம் கொடுத்தீங்கன்னா 4-5 கிலோ வெயிட் குறையும் அந்த மாத்திரையினால். ஏன்னா சுகர் வந்து உடலில் சேர வேண்டிய சுகர், அது யூரினில் போயிடுது, அப்போ சத்து குறைஞ்சி போகுதுல்ல, அப்போ வந்து அது வந்து ஃபேட்டாக மாறி நமக்கு உடம்புல சேர வேண்டியதை யூரினில் விட்டுடுறோம். அது வந்து கெடுதல் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண பிறகு தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அது ஒன்றும் கெடுதல் இல்லை, அது வருஷக்கணக்கில் ஸ்டடி பண்ணி ப்ரூவ் பண்ணி தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. கெடுதல் இல்லை, நன்மை தான்.